அளவிலா அன்பினால் அடியேனையும் ஒரு பொருட்டாக எண்ணி கடையோனாகிய இச்சிறியோனையும் காவிய கவிஞனாய் அடையாளம் கண்டு செல்வ ராமாயணம் என்னும் இலக்கண பாக்களால் ஆன புதிய இராமாயண காவியத்தை புனைய வைத்த இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன். செல்வ ராமாயண காவியத்தை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் 345வது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம். அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் 346வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம். செல்வராமாயணம் அயோத்தி பருவம் கைகேயி காலம். பட்டம் சூட்டு விழாவுக்கான ஏற்பாடுகள் நடக்கையிலே மன்னன் தயரதன் தனது மனைவியான கைகேயியின் அரண்மனைக்கு செல்லுதல். பாடல் எண் 346. பட்ட விழா ஏற்பாட்டு பணி முடித்த பின்னாலே இட்டனே நடை மன்னன் இளையவள்வால் தன்னுள்ளே மட்டற்ற மகிழ்ச்சி எழும் மனம் சொல்லி இன்புறவி கெட்டதுவே நடந்ததங்கே கெடு விதியே வென்றிடவி. இதுவே அந்த 346வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். பட்ட விழா ஏற்பாட்டு பணி முடித்த பின்னாலே என்ற முதலாவது வரிக்கான விளக்கம், காலை மலர்ந்தால் ராமனுக்கு பட்டம் சூட்டு விழா என்பதால் அவ்விழாவினை நடத்துவதற்குரிய ஏற்பாடுகளை செய்ய சொல்லி அமைச்சன் சுமந்திரனுக்கு ஆணையினை இட்டதுடன் ராமனையும் அழைத்து பேசி மகிழ்ந்த மன்னன் தயரதன் அந்த பணிகள் யாவும் அங்கே நடந்தேறுகையிலே இட்டனே நடை மன்னன் இளையவள்வால் தன்னுள்ளி அந்த இரவிலே குதூகலம் கொண்ட மனத்துடன் தனது இளைய மனைவியாகிய கைகேயியின் அரண்மனை நோக்கி சென்றான். தான் மிகுந்த அன்பு வைத்திருக்கும் இளைய மனைவியாகிய கைகேயியை கண்டு அவளிடம் தனது மிகுந்த அன்பிற்குரிய இனிய மகனாகிய ராமனுக்கு பட்டம் சூட்டு விழா நடத்த தான் செய்திருக்கும் ஏற்பாட்டினை பற்றி இன்பமுடன் பேசி மட்டற்ற மகிழ்ச்சி எழும் மனம் சொல்லி இன்புறவி தனது மனத்தில் எழுகின்ற எல்லையில்லாத இன்பத்தினை அவளுடன் பகிர்ந்து கொண்டு ராமன் மேல் மிகுந்த அன்பு கொண்ட அவளுடன் இன்பமாக அந்த இரவு பொழுதை அனுபவிக்கும் எண்ணத்துடன் அவன் அங்கே சென்றான். தான் கொண்ட இன்பமான மனோநிலையில் தனது மனம் விரும்பும் இளைய மனைவியுடன் அந்த இரவிலே இன்புற்றிருக்க வேண்டும் என்பது அவன் கொண்ட விருப்பம். கெட்டதுவே நடந்ததங்கே கெடு விதியே வென்றிடவே. ஆனால் அவன் அங்கே சென்றிருந்த நேரம் கைகேயின் மாளிகையில் ஏற்கனவே நுழைந்திருந்த கெடு விதி என்னும் கெட வைக்கும் விதி செய்த விளையாட்டின் காரணமாக அங்கே கெட்ட நிகழ்வுகளே நடந்தன. அயோத்தி நகருள்ளே புகுந்திருந்த விதியானது கைகேயியின் மாளிகையின் உள்ளேயும் மந்தரை மூலமாக புகுந்து அந்த கெடுவினைகள் யாவையும் நடத்தி வைத்து அந்த மன்னர் குலத்துக்கு பெரும் துன்பமான சூழ்நிலையை ஏற்படுத்தியது. இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 347வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம். செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.